வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சிவியில் நவம்பர் மாத ராசி பலன் கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்க lifehoroscope.in, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுமோ வேணுமோ கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹெட்லைன் சிவி ஆப், இந்த ஹெட்லைன் சிவி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விடுபட்ட நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அது வந்து வருட பலனாக இருக்கலாம், குரு பயிற்சி, சனி பயிற்சி, இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு பயன்படணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன் சிவி ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டுருக்கோம். மாதம் மாதம் இந்த ராசி பலன் ப்ளஸ் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஒரு திசை நடக்குது. இப்போ 9 கிரகங்களில் எந்த திசை நடக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதை உங்கள் லக்னம் வச்சு உங்கள் பர்த் சார்ட் ஓரளவு நீங்கள் ரீட் பண்ண தெரிஞ்சிச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடலாம் எப்படிலாம் நம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விஸ்வாம்பரா டிராவல்ஸ் டெய்லி திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ் டூர் பேக்கேஜஸ் அட் ₹1699 ஒன்லி, இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். ஸ்டார்ட் டைம் 5 AM மார்னிங் ஃப்ரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாப், ரிட்டர்ன் ட்ராப் அட் 9 PM கோயம்பேடு. கான்டாக்ட் 7358-23-5761. மீனம் ராசி நவம்பர் மாத பலன்கள். மீனம் கடைசி ராசி. இந்த நவம்பர் மாதத்தில் 5ஆம் தேதி உங்கள் ராசிநாதன குரு வந்து தனுசு ராசிக்கு வரார். பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும், புதிய பதவி தேடி வரும் அப்படிங்கிறது தான் அந்த ஆஸ்ட்ராலஜி, அதாவது ஜோதிட ரீதியான ஒரு தகவல். சரி, என்ன பதவி போய் என்ன பதவி வரும், ஒரு வேலையில் இருக்கிறீங்க அந்த பதவியை விட ஒரு உயர்ந்த பதவி, ஒருவேளை உங்கள் குரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால். குருவே ஒரு ஹாரோஸ்கோப்பில் கெட்டு போயிட்டா தான் ரொம்ப ரேர். அதெல்லாம் இருக்கிற பதவி போய் ரொம்ப வீக்கரான ஒரு பதவி, டீப் ப்ரொமோஷன், இதுதான் அதோடைய கான்செப்ட். இப்போது அதை நீங்கள் உறவுகள் எடுத்து பாருங்களேன். ஒரு பேச்சுலர் கல்யாணம் ஆகுது, மாப்பிள்ளை ஒரு பதவி. கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு அப்பா வரார், குழந்தை பிறகுது, அப்பா வரார், ஒரு பதவி. அப்படி தான் அந்த பதவிகள் எடுப்போம். ஸோ குரு பத்தில் வந்தால் இருக்கும் பதவி இருக்கும் நிலைமையிலிருந்து வேறு ஒரு நிலைமைக்கு மாற்றப்படும். பத்தில் குரு சுபகிரகம் இல்லையா, சுபத்தன்மை கொண்டது. ஆனால் இந்த முறை என்னென்னா அசுப கோள்களோடு இணைந்து வருது குரு, அதாவது கேது சனியோட. தனித்த குரு, தனியாக குரு இருந்தால் மட்டும்தான் அந்த பத்தில் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பண்ணும். பட் சனியோட கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மாதிரி இழப்புகளை தடுத்து தான் நிறுத்தும். உங்கள் ஜனகால ஜாதகத்துலேயும் முதல்ல குரு எப்படி இருக்கார், இப்போ ராசி மீனம் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு கோள்கள் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்காருன்னு நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். lifehoroscope.in லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் சார்ட் பாருங்கள், குரு எங்கே இருக்கார், எவ்வளோ ஸ்கோரில் இருக்கார், அதுக்கப்புறம் இந்த குருடைய பேச்சு எப்படி நடக்குன்றதை பாருங்கள். மற்ற கோள்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, 7 செவ்வாய் மந்தோட பிகினிங், 7 செவ்வாய்க்கு நல்லதா, நல்லது தான். இன்கம்க்கு நல்லது, ஜாப்ல உள்ளவங்களுக்கு நல்லது, கெரியர்ல உள்ளவங்களுக்கு நல்லது, கெரியர் சேஞ்ச் பண்றவங்களுக்கு நல்லது, ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சால்வ் பண்றதுக்கு நல்லது. 8ல் வந்து சூரியன், அரசாங்க சார்ந்த துறையில உள்ளவங்களுக்கு சில கூடுதல் பொறுப்புகள் வந்து அதனால கொஞ்சம் மன உளைச்சல, வேலை பலு அதிகரிக்கும். இது வந்து 8ல் சூரியன். புதன் வந்து 8ஆம் இடத்துல வக்ரபடிஞ்சு பின்னோக்கி வர, 7ஆம் தேதி நவம்பர்ல இருந்து புதன் 8ஆம் இடத்துல சூரியனுடைய இணையும் பொழுது இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ், அதாவது கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், இல்லை அதிகம் டிஸ்கஸ் பண்ணிக்காமல் தான் நல்லது. ஏன்னா 7 செவ்வாய் 10ஆம் தேதி மறுபடியும் சூரியனுடைய இணையிறார். ஸோ பர்சனல் லைஃப்பில் டிஸ்கஷன் இல்லைனா வந்து ஆர்கியூமெண்ட்டு பண்ண வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த மாதத்தில் 10ல் குரு 8ல் செவ்வாய் 8ல் சூரியன் புதன், 9ல் சுக்கரன், மீனத்துக்கு 9 சுக்கரன் ஒரு பெரிய யூஸும் கிடையாது. 3ஆம் இடத்துல பார்க்குறதுனால உங்களால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆதாயம், மற்றவங்களுக்கு. நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அவங்க எடுத்துக்கிறாங்க, நீங்கள் ஒரு சாப்பாடு செய்கிறீங்க அவங்க சந்தோஷமாக சாப்பிட்றாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அது அவங்களுக்கு நல்ல பலமாக முடியுது, ஆதரவாக முடியுது. இதுதான் வந்து சுக்கிரன் 9. அப்போ மீனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்தவரையில் இந்த நவம்பர் மாதத்தில் குருவுடைய மாற்றம் ஏதோ ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு தயார்படுத்தும். வீடு மாத்திரமாக மாற்றலாம், ஒரு புதிய இடம் வாங்கியாச்சு, ஹவுஸ் வார்மிங் பண்ணலாம், வேறு ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாமா, எஸ் வாங்கலாம். 8ஆம் இடத்துல உள்ள கோள்கள் நிறைய தடைகளை கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் விலகும். 17ஆம் தேதி சூரியன் விலகி வந்துடுவார்.
21ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைவார். ஸோ மீனவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும், ஏதோ ஒரு மாற்றம் பண்ணணும், ஏதாவது இடத்த மாற்றணும், இல்லை வேலையை மாற்றணும், இல்லை தொழிலில் வந்து ஒரு மந்த நிலைமையை மாற்றணும் நினச்சிட்டே இருந்தாலும் கூட 8th ஹவுஸ் உள்ள கோள்கள்லாம் ஏதோ தடை போட்டுக்கிட்டே இருக்கும். நாம் ஒத்துழைச்சா கூட மற்றவங்க ஒத்துழைக்காத சூழ்நிலை. இப்போ 4 பார்ட்னர் இருக்கோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பார்ட்னருக்கு நல்ல ஐடியா இருக்குது, இதை பண்ணால் கரெக்டாக வரும்னு தோணுது, செய்ய முயற்சி பண்ணால் மற்ற 3 பார்ட்னர்ஸ் தடுக்கிறாங்க, வேண்டாம் நீ சொல்கிற ஐடியா கரெக்டாக வராது, நீ ஏற்கனவே கொடுத்த ஐடியா தப்பாக போயிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அதுதான் அந்த தடங்கள். இந்த முறை கிரகம் இன்னமும் உங்களுக்கு நல்லதாக வேலை செய்யும் பிரெயினில், ஆனால் அதை அப்ளை பண்ணும்போது அதை ஆக்ஷனில் கொண்டு வரும்போது எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளெல்லாம் நீங்கள் பொறுமையாக ஃபேஸ் பண்ணி தாண்டி தான் இந்த காரியத்தை முடிக்கணும். அதுக்கு தான் சாதுரியத்தனம் வேணும். நீங்கள் சண்டை போடுற குணத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல உள்ள கோள்கள்லாம் கோபத்தை தூண்டிவிடும், இரிட்டேஷன் வெறுப்பு, அந்த கோபத்தை தூண்டிவிடும் போது உங்களுக்கு இந்த வெறுப்பில் வந்து ஏதாவது செய்ய வைக்கும், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ குருவுடைய இந்த டிரான்சிட் நவம்பர் மாதம் நடக்கும்போது மற்ற கோள்களுடைய நகர்வுகள் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால இந்த மாதமே பெரிய பெனிஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஸ்லோலி கொஞ்சம் காத்திருந்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஸ்லோலி நீங்கள் உங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே வரலாம். ஜாப்பில் உள்ளவங்க சேஃபாக இருங்க. 10th குரு சனியோடு இணையிருந்தாலையும் கேதுவோடு இணையிருந்தாலும் ஜாப்பில் உள்ளவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிக்க வேண்டாம், உங்கள் சீனியரோட ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து போங்க, இந்த மாதம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், வேலையை விட்டுலாம் கூட தோணும், அவசரமான முடிவு எடுக்க வேண்டாம். சில சமயத்தில் நம்ம கவனம் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் கூட தானாக விலகி போயிடும். ஸோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நேரம் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும், அதை பொறுத்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதத்தை ஈஸியாக நீங்கள் கடந்து வரலாம். ஏன்னா அடுத்த மாதம் இதே மாதிரி பிளானட்டரி மூமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ 8th ஹவுஸில் உள்ள கோள்களும் இந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெருக்கடிகளை கொடுக்குது. மேரேஜ் பிளான் கூட இந்த மாதம் வந்து அப்படியே கைகூடி வர மாதிரி வந்து கடைசியில் நழுவிடும். ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதம் நிறைய குழப்பம் இருக்கும், என்ன பண்ணுறதையும் புரியாது, மல்டிபிள் ஐடியாஸ் வந்து குழப்பம் செய்யும். கொஞ்சம் நேதா நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, இன்னும் டைம் எடுத்துங்க, அதுதான் பெஸ்ட்டு. முக்கிய முடிவுகளை இந்த மாதம் தவிர்க்கலாம். யூ ஹேவ் எ பிளான், ஒரு ஐடியா இருக்குன்னா டிஸ்கஸ் பண்ணுங்கள், பொறுமையாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். முக்கிய முடிவுகளை அடுத்த மாதம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு அடிப்படையில் கோள்களுடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி சில கால்குலேஷன்ஸ். உங்களோட ஜனனகால ஜாதகம் ஒன்று இருக்கும், அதில் உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கும், அதோடய வீக்னஸ் இருக்கும், அதுக்கு எக்ஸாக்டாக என்ன பரிகாரம் பண்ணுறது. இப்போ வந்து யோக திசைகள் அவயோக திசைகள் அப்படின்னு பிரிஞ்சுருக்கும். ஒருவேளை கெட்ட திசை நடக்குது, எல்லாமே கெடுதலாக இருக்குது, ராசி பலனில் சொல்கிற கெடுதல் நடக்குது, நன்மை நடக்கலை, அது எப்படி பரிகாரம் பண்ணி முடிவு பண்ணுறது, ஒரு முறியடிக்கிறது, அதுக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் இருக்குது. சில பேருக்கு ஜெம்ஸ்டோன் கூட கை கொடுக்குது, சில பேருக்கு ருத்ராட்சா கை கொடுக்குது, சில பேருக்கு எந்திர பரிகாரங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஆலய வழிபாடுகள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு தான தர்மங்கள் கை கொடுக்குது, ஒரு சிலருக்கு அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கூட அந்த மாற்றங்கள் வருது. இப்போ கோவப்படுறது தான் ஒரு ஜாதகத்தில் ப்ராப்ளம்னா கோவப்படுறது தேத்திட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதிகம் பேசுறது தான் பிரச்சனை, பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. அது மாதிரி ஓவர் திங்கிங் இல்லைனா ராங் டைமில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து நிறுத்தலாம். இது வந்து பரிகாரங்கள், அதாவது ரெமெடி. நம்ம ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஸ்ட்ரென்த்து வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, அது பர்சனல் ஹாரோஸ்கோப்புடைய ஒரு கன்சல்டேஷன் தான் அப்படி பண்ண முடியும். இந்த பொது பலனில் ஒரு பேசிக்காக என்னென்ன கிரகங்கள் நகருது, அதோடைய நன்மைகள் தீமைகள் என்றால் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். என்ன ஜெம்ஸ்டோன் நம்ம பயன்படுத்தி, என்ன ருத்ராட்சா பயன்படுத்தி, எதுவாக இருந்தாலுமே நம்ம தனியாக ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது தான். ஏன்னா மேஷ ராசிக்குன்னு இப்போ என்ன கோரல் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எல்லோ சஃபியர் போடுங்கன்னு ஒரு பொது பலன். பட் பர்சனல் சார்ட்டில் எந்த கிரகம் யோகமாக நல்லா இருக்குது, ஸ்கோர் பண்ணியிருக்கு, அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதெல்லாம் தான் டீட்டெயிலாக பார்க்குறது. இதை தவிர நீங்கள் வந்து மாதந்தோறும் இந்த ராசி பலனை பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது நம்ம வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி என்ன திசை இருந்தால் என்ன பலனோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. ஒருவேளை உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாவோ இல்லை காலாவோ பண்ணி என்னை ரீச் பண்ணலாம். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் ரொம்ப ஷார்ட்டாக ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கொடுக்க போகுது. மேஷ ராசி முதல்ல எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி குரு எப்போ பெயர்ச்சி அடைகிறார், நவம்பர் மாதத்தில் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு குரு வந்து இடம்பெயர்றார். ஸோ விருச்சிக ராசியிலேருந்து இந்த தனுசு ராசிக்கு குரு இடம்பெயரும்பொழுது என்னென்ன நன்மைகளை கொடுக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு குருவுடைய சொந்த வீடு, அவருடைய வீட்டிலே அவர் இடம்பெயரும் போது இன்னும் பலம் அதிகம். மேஷ ராசிக்கு 9ல் குரு, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. இப்போ குரு வந்து ஒரு ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்தால் அவங்களுக்கு பாக்கியமான அதிர்ஷ்டமான ஒரு பலனை கொடுக்கும். அவங்க வேலையில் மாற்றம் வேணும்னாலும் சரி, திருமணம்,
அல்லது நோய்களிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீர்றது, பிள்ளைங்களுடைய எதிர்காலம், இதை நினச்சி என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு ஒரு சுபமான ஒரு அனுகிரகமான ஒரு பலன் கொடுக்கறது தான் குரு ஒன்பதில். ஸோ மேஷம் ஒன்பதில் குரு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு குரு பெயர்ச்சி நம்ம சொல்லலாம். அடுத்து ரிஷபம், ரிஷபமுக்கு எட்டில் குரு. இப்போ எட்டில் குரு வந்தால் கஷ்டங்களை கொடுக்குமா தொல்லைகளை கொடுக்குமா நினைப்பீங்க, ஆனால் எட்டு குடையவன் எட்டாம் இடத்தில், இதை வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எட்டு குடையவன் எட்டாம் இடத்தில் விபரீத ராஜயோகம், குருவுடைய பார்வை தனஸ்தானம். முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக போகிற மாதிரி தெரியும், அப்புறம் அப்படியே பாசிட்டிவாக யோகமாக கன்வெர்ட் ஆகிடும். அதுதான் வந்து குரு எட்டாம் இடத்துல போகிறது. அப்போ எட்டாம் இடங்கிறது சிரமப்பட்டு சம்பாதிக்க வைக்கும், ஆனால் நிறைய பணத்தை வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ ரிஷபம்க்கு பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கு, ஆனால் பொதுவாக குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போனால் சில சங்கடங்கள், சில தொல்லைகள் அல்லது சில அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அந்த அளவில் தான் அந்த குரு பாதிக்கமே தவிர வேறு வகையில் கிடையாது. அது மிருதுனம்.